இப்போ நம்ம பிடிசி யூஎஸ்டி சார்ட் அலோட் பண்ணிக்க டே ட்ரேடிங் ஃபைம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 26,782 டாலர்ஸில் இருக்குங்க, ஓகேங்களா. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸ் வந்து கீழேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு 19,000 டாலர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பம்ப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து சைடு வேல கன்சல்டேஷன் ஆகிருக்கு, ஓகேங்களா. சைடு வேல கன்சல்டேஷன் ஆகிருக்குதுன்னா இது என்னவாக இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்னில் இருக்குது. ஸோ இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் கரெக்டாக எங்கே வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு டிமாண்ட் ஏரியாவில் வந்து தொட்டுருக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா வந்து நம்ம ஒரு 3-4 மாதமாகவே சொல்லிட்டு இருந்தோம், இதுக்கும் வரும் இதுக்கும் வரும்ன்றது. ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ தான் வந்து ப்ரைஸு ரீச் ஆகிருக்கு இந்த இடத்துல, ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா தொட்டதும் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பவுன்ஸ் கொடுத்துருக்குங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு நல்ல பவுன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நல்ல ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம், ஓகேங்களா. நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ கரெக்டாக வந்து இந்த டிமாண்ட் ஏரியாவுக்கு ப்ரைஸு ரியாக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா. ஸோ ரியாக்டாக எங்கே போயிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாலிங் வெஜ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபாலிங் வெஜ்ஜோட டாப் லெவலில் வந்து தொட்டு இருக்கு, ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூமெண்ட்டாக இருக்குது, சரிங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து அதாவது டிமாண்டை தொட்டதுலேருந்து ப்ரைஸோட மூமெண்ட் வந்து நல்லாவே வேகமாக போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கே போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸாக இருக்கிற சப்ளை ஏரியாவுக்கு போயிருக்கு. இப்போது ப்ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையை பிரேக் அவுட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ இந்த சப்ளையை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனும் பிரேக் அவுட் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அங்கே ஒரு ரிஜெக்ஷன் கேஸ், அங்கே இப்போ ரிஜெக்ஷன் வரதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால தான் ரிஜெக்ஷன் நடக்குது, ஓகேங்களா. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேங்க்கில் ஹாலிடேயில் இருந்தது. ஸோ அது வந்து நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன், நேற்று நான் கொஞ்சம் வெளியில் போனதுனால வீடியோ பண்ண முடியலனால. ஸோ பேங்க்கில் ஹாலிடே இருந்தது. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா பேங்க் வந்து கிட்டத்தட்ட ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஆனால் இன்றைக்கி பெரிய லெவலில் எந்த லெவலுக்கும் நியூஸும் பெருசாக இல்லை, சரிங்களா. ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேபி இதே இடத்துல நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, மேபி இதே இடத்துல ஸ்டாண்ட்பையில் நின்றுருந்ததுனா கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த ரேஞ்சை, அதாவது இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகி மேலே போய் கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா, க்ளோஸ் வைக்கிறது வந்து ஸ்ட்ராங்கான க்ளோஸாக வைக்கணும், ஸ்ட்ராங்கான க்ளோஸ் வச்சுதுன்னா கண்டிப்பான முறையில் நம்மளுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 28,500 லெவலில் வரும். 28,500 உடச்சதுதான் அடுத்தது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ப்ரைஸ் நம்மளுக்கு 31,000 இதை வந்து உடச்சிடும், ஓகேங்களா. ஸோ நான் திரும்ப சொல்கிறேங்க, ப்ரைஸ் நம்மளுக்கு இது மேலே போய் இந்த 31,000 உடைக்கும் அப்படின்னு நான் சொல்லும் போது இது பை ட்ரெண்டுன்னு நினச்சிக்காதீங்க, இது பை ட்ரெண்டு கிடையாது, இது செல் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பெரிய டைம் ஃப்ரேம் பிரகாரம் இது டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ ஆனால் வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து இது வந்து மினிமம் 31,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் இந்த 31,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இதுக்கு மேலே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் இருக்கும், அந்த ஸ்டாப் லாஸை ஹன் பண்ணுறதுக்காக போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கீழேருந்து மேலே ஃபிபனாசி போட்டு பார்த்தோம்னா கூட, ஸோ கீழேருந்து நம்ம மேலே ஃபிபனாசி போட்டு பார்த்தோம்னா கூட, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 50% லெவலில் வந்து ஃபிபனாசி தொட்டு ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போயின்னு இருக்குது, சரிங்களா. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிபனாசியோட 23% லெவல் கூட இந்த 28,500 தான் வருது, சரிங்களா. அதனால் இந்த லெவலை நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் ப்ரைஸு பிரேக் அவுட் பண்ணணும், ஓகேங்களா. ஆனால் என்னோடய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த சப்ளையும் ப்ரைஸை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதுன்னா இந்த 28,500 ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்படி இதை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 31,000 ப்ரைஸு சாலிடாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே எது கையில் இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஏரியா அண்டர் தான் இருக்குது, ஓகேங்களா. இந்த சப்ளை ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்ட்டு, இதை உடச்சி ப்ரைஸு மேலே போகணும், சரிங்களா. மேலே போகணும், ஓகேங்களா. ஸோ மேலே போகணும்னா மேலே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்த ஏரியா வந்து ஒரு டிமாண்ட் ஏரியாவிலேருந்து வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா அப் ட்ரெண்டில் போயின்னு இருக்குது, ஓகேங்களா.
ப்ரைஸ் நம்மளுக்கு அப் ட்ரெண்டில் போயின்னு இருக்குது. கீழே ஒரு டிமாண்ட் ஏரியாலேருந்து டிமாண்ட் ஏரியாலேருந்து ப்ரைஸை வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. பவுன்ஸ் ஆன வேகம் கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டோட தான் பவுன்ஸ் ஆகுது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஸ்லோவான மூமெண்ட்டாக இல்லாமல் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபாஸ்ட்டான மூமெண்ட்டமாக ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஏரியாவை தொட்டுட்டு பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையஸு கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்காங்கன்றது அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் வீக்லி கேண்டலோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் ஷேப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஹேமர் ஷேப்பில் க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால அடுத்த கேண்டல் நம்மளுக்கு வீக்லி கேண்டல் வந்து இதோட ஹையை கட் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டலாக க்ளோஸ் வைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான கேண்டல் நான் அப்படி சொல்கிறது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான இந்த ஹைட்டு நான் சொல்லலை, பட் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டல், அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் விக்கு சின்னதாக இருக்கும், பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேண்டல் இந்த வாரம் மேலே கட் பண்ணி க்ளோஸ் வைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு 28,500 பிரேக் பண்ணி கேண்டல் க்ளோஸ் ஆச்சுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் சைன், ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து 31,000 உடைக்கிறதுக்கான ஹெவி பாசிபிலிட்டிஸ் இருக்குது, ரைட்டுங்களா? ஸோ ரைட், ஓகே. ஸோ இது ஒரு சைடு, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா டாமினன்ஸ் கிராஷ், ஓகேங்களா? ஸோ அது என்ன அப்படின்றது பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ பிடிசி டாமினன்ஸுக்கு போய்டும். ஸோ பிடிசி டாமினன்ஸ் இப்போ என்னவா இருக்குது அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஸோ தெளிவான முறையில் நம்மளுக்கு பிடிசி டாமினன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை, எக்ஸ்ட்ரீமான சப்ளை ஏரியாவில் ப்ரைஸ் வந்து நின்றுன்னு இருக்குது, சரிங்களா? ஸோ ஃபோர் ஹவர் கேண்டலை பார்த்தோன்னு வச்சிங்களேன், ஸோ கரெக்டாக அந்த ப்ரைஸ் வந்து அந்த சப்ளையை தொட்டுட்டு ஒரு ரிஜெக்ஷன் கேண்டல் வந்திருக்கு, ஒரு ரெட் கேண்டல் ஃபார்ம் ஆயிருக்கு. இன்கேஸ் நம்மளுக்கு இந்த கேண்டலும் அடுத்த கேண்டலும் நம்மளுக்கு இதே ஏரியாவில் ஃபார்ம் ஆகி நின்றுதுன்னா, ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த ஏரியா விட்டு ப்ரைஸ் கீழே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கலர் கேண்டல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா ப்ளீடாக ஸ்டார்ட் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ சொல்ல முடியாதுங்க, என்னை பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா இங்கேருந்தே இப்போ இப்போ இதுதான் நம்ம பார்க்குற ஹையஸ்ட் இதுவாக கூட பர்சன்டேஜாக கூட இருக்கலாம், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ளீட் ஆக கூட ஸ்டார்ட் ஆகலாம், ஓகேங்களா? ஆனால் நம்மளுக்கு எக்காரணத்து கொண்டும் இந்த சப்ளை ஏரியாவை உடச்சிட்டு மேலே போகக்கூடாது. அதாவது நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 50% உடச்சிட்டு மேலே போகக்கூடாது. 50.50% உடச்சிட்டு மேலே போகுதுன்னா டாமினன்ஸ் எகிர ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் வந்து அதே இடத்துல ஸ்டேபிளாக நிற்கும், இல்லைன்னா ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ ஆனால் என்னோடய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்ஃபெக்டான முறையில் சப்ளை ஏரியாலையும் இருக்குது, சப்ளை ஏரியாவிலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் கேண்டலும் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டல் எதிர்பார்க்குறேன். ஸ்ட்ராங்கான ரெட் கலர் கேண்டல் வந்து நான் ப்ரைஸுக்கு வந்து சாரி இந்த பிடிசி டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிடும். ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிதுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு காயின்ல பெரிய லெவலில் பம்ப் ஆக ஆரம்பிக்கும், ஓகேங்களா? ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி டாமினன்ஸ் வந்து கீழே விழுத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஹெவியாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ பிடிசி டாமினன்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, கிட்டத்தட்ட கிராஷ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? ஏன்னா வந்து இது வந்து 50%ன்றது ஒரு ரவுண்டு ஃபிகரு. ஸோ கரெக்டாக அந்த ரவுண்ட் ஃபிகர்ன்றது தான் நம்மளுக்கு சப்ளையும் இருக்குது, அந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு ஃபோர் ஹவரில் வந்து ரிஜெக்ஷன் கேண்டலும் ஃபார்ம் ஆகிருக்கு. நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்னா ஒரு ஃபாலோ அப் கேண்டல், ஓகேங்களா? அதாவது பையஸ் வீக் ஆகிட்டாங்க, செல்லர் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது ஒரு ஃபாலோ அப் கேண்டல் வேணும். அந்த ஃபாலோ அப் கேண்டல் வந்து இது நான் ப்ரைஸ் நம்மளுக்கு ஃபர்தராக வந்து கீழே ஃபாலோ ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ தொழில் ஃபாலோ வரும் அப்படின்றது பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ரிஜெக்ஷன் கேண்டல் வந்து பெருசாக வந்து ஒரு ஃபாலோ அப் கேண்டல் வருதான்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது வைக்க வரும்ன்றது நான் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிடிசியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாரி இந்த சப்ளை ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. இந்த சப்ளை ஏரியாவை உடைச்சிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த சப்ளை ஏரியாவை டைரெக்டாக போய் உடைக்க முடியலன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கீழே வந்து இந்த சைடில் இருக்க ஏதாவது ஒரு டிமாண்டோ இல்லை ஏதாவது ஒரு ஏரியாவிலேருந்து அவன் என்ன பண்ணுவானா திரும்ப புள்ள பை மேலே போயிட்டு இந்த ஏரியாவை உடைப்பான், ஓகேங்களா? அதாவது கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப பவர் ஏற்றின்னு போய் மேலே போய் உடைப்பான், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு டெய்லியோட டிமாண்ட் ஏரியாவிலேருந்து, ஓகேங்களா? டெய்லியோட டிமாண்ட் ஏரியாவிலேருந்து ப்ரைஸ் மேலே ஏறி இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பான முறையில் இந்த சப்ளை ஏரியாவை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த சப்ளை ஏரியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியாவா அப்படின்றது கம்பேர் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிமாண்ட் ஏரியாவை இந்த டிமாண்ட் ஏரியாவை கம்பேர் பண்ணால் இந்த சப்ளை ஏரியா வீக்கு தான்,
ஓகேங்களா. இன்கேஸ் ப்ரைஸ் நம்மளுக்கு இந்த டிமாண்டை தொடாமல் மேலே போயிருந்ததுன்னா கண்டிப்பான முறையில் இங்கேருந்து ஃபால் வந்திருக்கும். பட் ஆனால் இந்த டிமாண்டை டச் பண்ணதுனால இந்த டிமாண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஓகேங்களா. டச் பண்ணதுனால இந்த சப்ளை உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டலாக ஃபார்ம் ஆகி நிறுத்தி வச்சு நாளைக்கு ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டல் போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ நாளைக்கு ஒரு பெரிய க்ரீன் கலர் கேண்டல் போட்டான்னா அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த லெவல் பிரேக் ஆகிடும், இந்த வெஜ் பேட்டர்ன் பிரேக் ஆகிடும், இந்த சப்ளை பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 25,000 கிட்ட மார்க்கெட் வந்து போயிடும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அடுத்து நம்மளுக்கு 31 ஈஸியாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபிபனாசி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ ஃபிபனாசியோட 50% லெவல், ஸோ ஃபிபனாசியோட கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓகே ரைட். ஸோ நான் ஏன் 31,000 வரைக்கும் போகும்னு சொல்கிறேன், அதுக்கான ரீசன் சொல்கிறேன். ஸோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபிபனாசியோட 50% லெவல்லேருந்து பவுன்ஸ் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ பவுன்ஸ் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் 50% லெவலில் தான் நம்மளுக்கு டிமாண்டும் இருக்கிறதுனால. ஸோ இது ஸ்ட்ராங்கான டிமாண்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கான டிமாண்டுங்க. ஸோ இந்த டிமாண்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த 28,500 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு 31,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த வகையிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே நம்மளுக்கு வந்து மேலேருந்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம மேலேருந்து பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஓகே. ஸோ இப்போ நம்ம மேலேருந்து பார்த்தோம்னா இன்னும் இங்கே ப்ரைஸ் கீழே வந்தது பார்த்தீங்களா. இதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேமில் இது டவுன் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டு சொல்கிறதுக்கான ரீசன் இது தான். பெரிய டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது கரெக்ஷன், சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு. பட் ஆனால் பெரிய டைம் ஃப்ரேமில் இது கரெக்ஷன் சரிங்களா. ஸோ அப்போது இது நான் சொல்கிறது போட்டிருக்கிறது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு 50% ப்ரைஸு டச் பண்ணலை ஓகேங்களா. 50% வந்து ப்ரைஸ் நம்மளுக்கு இன்னும் டச் பண்ணலை. இங்கே பார்த்தீங்களா கிட்டத்தட்ட 31,000 லெவலுக்கு தான் இருக்குது. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட 31,000 தான் இருக்குது. ஸோ 50% லெவல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 32,000 இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் 31,000 மினிமம் போகும்னு சொல்கிறேன். அதுக்கு மேலே நம்மளுக்கு விக்கு போகுமா இல்லைனா கேண்டல் க்ளோஸ் வைக்குமான்றது தெரியாது. அது நடந்தால் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றது சொல்கிறதுக்கான ரீசன் இது தான் ஓகேங்களா. மினிமம் 31 போகும்னு சொல்கிறதுக்கான ரீசனும் இது தான். மேலே 32,000 நம்மளுக்கு வந்து ஃபிபனாசியோட 50% லெவல் இருக்குது. ஸோ ஃபிபனாசியோட 50% லெவல் டெய்லியில் நம்ம போடும்போது எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்ததோ அதே மாதிரி தான் மேலே போயிட்டு நம்ம ஃபிபனாசியோட 50% லெவலில் வந்து ரியாக்ஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது எங்கன்னா அந்த இடத்துல போய் பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிய டைம் ஃப்ரேம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன் ட்ரெண்ட் ஓகேங்களா. இது அப் ட்ரெண்ட்லாம் கிடையாது, டவுன் ட்ரெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் ப்ரைஸ் கீழே கிராஷ் ஆகிட்டு மறுபடியும் கரெக்ஷனுக்காக மேலே போகுது சரிங்களா. கரெக்ஷனுக்காக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதை நான் எப்போன்றது நான் வந்து ஃப்யூச்சரில் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. அது அந்த கிராஷ் வர டைமில் வந்து நம்ம வந்து முன்னாடியே சொல்லுவோம். அது எப்படின்றது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் வந்து சொன்னார் எனக்கு சரிங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோ நம்ம போடுறோம் இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ என்னென்னா நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் பார்த்தீங்கன்னா தெரியும் வில் பிடிசி வந்து 25K பிரேக் டவுன் ஒரு போட்டிருக்கோம். ஸோ பிரேக் டவுன் பண்ணுமா அப்படின்றது அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சினாரியோலாம் நடந்தால் பிரேக் டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ அந்த சினாரியோலாம் நடந்தவொடனே அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன் கோயிங் டு பிரேக் டவுன் 25K அப்படின்னு போட்டேன். ஸோ இது எப்போ போட்டது பார்த்தீங்கன்னா 2 முன்னாடி போட்டோம். ஆனால் ப்ரைஸ் நம்மளுக்கு எப்போ வந்து உடச்சிது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் எப்போ வந்து அந்த 25K உடச்சிது பார்த்தீங்கன்னா ஸோ கிட்டத்தட்ட வந்து 14 வந்து உடச்சிது சரிங்களா. ஸோ 2 முன்னாடி கிட்டத்தட்ட ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் இருக்கும் போதே போட்டோம் பிடிசி வந்து 25K உடைக்க போகுது அப்படின்னு போட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து உடச்சிது சரிங்களா. ஸோ அது மாதிரிலேருந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஸோ இது சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து என்னோடய வீடியோவை வந்து நான் அப்டேட் பண்ணிவிடுவேன் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ ரெகுலராக பாருங்கள். ஸோ புதுசாக யாராக வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணுறவங்க, லைக் பண்ணாத நண்பர்கள் யாராக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் மோட்டிவேட் ஆகும், அடுத்தடுத்து எனக்கு வீடியோ போகிறதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதுமாதிரி நிறைய விஷயம். ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் லைனா காயினை வந்து நான் இப்போ சொல்லியிருப்பேன் ப்ரைஸ் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கனாலே தெரியும்
ப்ரைஸ் வந்து நல்லா ஹெவியில் இருந்தது ஓகேங்களா, நல்லா மேலே இருந்து ஒரு சப்ளை ஏரியாவை தொட்டுருந்து. ஸோ லைனா காயின் வந்து கிராஷ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கிராஷ் நடந்தது சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ நிறைய விஷயம் நம்ம வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதனால தான் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோவை ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. ரைட் ஓகே. ஸோ ஓகே ரைட். ஸோ இப்போதைக்கு என்னோடய வியூ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்ன வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்னென்னா டெய்லியோட இதுலேருந்து டெய்லியோட டிமாண்ட் ஏரியாலேருந்து ப்ரைஸ் பவுன்ஸ் ஆகிடுச்சு. இது எங்கே போகணும் பார்த்தீங்கன்னா வீக்லியோட 50% லெவலுக்கு போகணும். வீக்லியோட 50% எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா $32,000. நான் திரும்பவும் சொல்கிறேன், பிடிசி 31,000 மேலே போகிற ஒவ்வொரு 1000 பாயிண்ட்லேயும் நம்மளுக்கு செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆவாங்க. இது பை ட்ரெண்டு கிடையாது. 48,000 உடைச்சாதான் நம்மளுக்கு பை ட்ரெண்டு. 48,000 ப்ரைஸு அவ்வளோ சீக்கிரத்தில் ஈஸியாலாம் உடைக்க முடியாது ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு தம்ப்நெயிலோட ஒரு நாள் வீடியோ போடுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி ரெடி டு பிரேக் 15K போட்டாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சில நிறைய வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வேணும். அந்த கன்ஃபர்மேஷன்ஸ் வரும்போது நான் கண்டிப்பாக போடுறேன் பிடிசி வந்து 15K உடைக்குமா உடைக்காதா அப்படின்றது நான் போடுறேன் ஓகேங்களா. ஸோ 15K பிடிசி உடைக்குமா அப்படின்றது பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகணும், எலும்பி மேலே போகணும். மேலே போய் அங்கே நடக்கிற ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் வச்சு அங்கே நடக்கிற ப்ரைஸ் மூமெண்ட்டை வச்சு நான் கண்டிப்பான முறையில் சொல்லுவேன் உங்களுக்கு. ஸோ மறுபடியும் என்னை பொறுத்தவரைக்கும் நான் திரும்பவும் ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடிசி மறுபடியும் வந்து இப்போ இருக்க லோ 15K உடச்சி அட்லீஸ்ட் ஒரு வீக்காவது வைக்கணும் ஓகேங்களா. வச்ச பிறகு தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பம்பு வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து இங்கேருந்து இது ஷார்ட் டேர்முக்கு சொன்ன புல்லிஷ் ஓகேங்களா. இங்கேருந்து இது ஷார்ட் டேர்முக்கு சொல்கிற புல்லிஷ்ஷு. இந்த ஷார்ட் டேர்மோட புல்லிஷ் வந்து 31K தான் என்ன பொறுத்தவரைக்கும், அதுக்கும் மேலே போகலாம் ஓகேங்களா. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், நான் என்ன பிலீவ் பண்ணுறேன்னா இந்த 31K ஸ்ட்ராங்காக போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து விக் வைக்குதா இல்லைன்னா கேண்டலில் போய் க்ளோஸ் வைக்குதான்றது நான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக என்ன மூமெண்ட் வரும்ன்றது நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். நிறைய அப்டேட் இருக்குங்க, நிறைய விஷயம் இருக்குது. ஸோ மார்க்கெட் போக போக வந்து நிறைய விஷயம் வந்து நம்ம வந்து நான் ஏற்கனவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் ஆனால் அதுக்கு நடக்கிற கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நான் ஒன்று ஒன்றா ரிவீல் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ 15K உடைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்றது 31K உடச்சிட்டு ப்ரைஸ் மேலே போகும்போது நான் ஃபர்தராக வந்து ஒவ்வொரு ஏரியாவும் நான் சொல்கிறேன் ரைட் ஓகேங்களா. ஸோ ரைட் ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. ஸோ இந்த வீடியோக்கு நான் ஒரு 200 likes எதிர்பார்க்குறேங்க. ஸோ இந்த வீடியோக்கு வந்து நான் லைக் போடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. கடைசியாக ஒரு டிஸ்டம் மட்டும் சொல்லிக்கிறாங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே என்னோட ஓன் அலர்ஸ் இருக்கேன். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்களே ஒரு ஓன் அலர்ஸ் பண்ணிவிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.